அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கே கே நகரில் ஓய்வு பெற்ற வங்கி மேலாளர் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் தற்பொழுது சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், எதன் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருது விவரங்கள்? வணக்கம் மார்டேஷ். விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய யூகோ வங்கியில் 2009-2010 காலகட்டத்தில் நடைபெற்ற முறைகேடு வழக்கு தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் தற்போது சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த சின்ன கேக்கனர்கள் இருக்கக்கூடிய இந்த வீட்டில்தான் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. விசாகப்பட்டினத்தில் ஹைதராபாத், சென்னை ஆகிய 5 மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக சிபிஐ அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கின்றனர். ராதாகிருஷ்ணன் விசாகப்பட்டினத்தில் உள்ள யூகோ வங்கியில் உதவி மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அதிகப்படியான லோன் கொடுத்து அதில் முறைகேடு ஏற்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் இப்ப தற்போது அவருடைய சம்பளத்தை விட அதிகபட்சமாக அவருடைய சொத்து மதிப்பு இருப்பதால் தற்போது இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாகவும் சிபிஐ அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அருணேஷ். விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.